வணக்கம், நான் உங்கள் சுகுமார். உத்தரப்பிரதேச மாநிலம் சில்கியாரா சுரங்கப்பாதையில் பார்த்தீங்கன்னா, கடந்த நவம்பர் 12ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலான விபத்து வந்து ஏற்படுது. என்ன விபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சில்கியாரா சுரங்கப்பாதைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா 41 ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அவர்களுக்கு முன்னும் பின்னும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு வந்து ஏற்படுது. அதாவது மண் வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுது. அவங்க பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து மீட்டு வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்முடைய மீட்டுப்படை வீரர்கள் பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்க முயற்சிகள் வந்து எடுத்துருக்காங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்க மிஷன்ஸை பார்த்திங்கன்னா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி பிளான் ஏ, பிளான் பி அப்படின்ற இந்த மிஷன்ஸை பார்த்திங்கன்னா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மிஷன்ஸ் வந்து அவங்க நம்ம மீட்பு படை வீரர்களுக்கு வந்து கை கொடுத்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து வெளியே வரல. அவர்கள் வெளியே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களின் கணக்குப்படி, மீட்பு படை வீரர்களின் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 10 டேஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ அந்த மிஷன்ஸோட நிலைமை என்ன அப்படின்ற அந்த விஷயங்களை நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளான் ஏ அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ எந்த மாதிரி வந்து பிளான் ஏ வந்து அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மிஷின், அமெரிக்கன் டெக்னாலஜி கொண்டு ஒரு மிகப்பெரிய மிஷினை பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரங்கப்பாதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ட்ரன்ஸ் அப்படின்றப்போ, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆகர் மிஷின் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின், ஹரிசாண்டல் ட்ரில்லிங் மிஷினு. ஸோ ஹரிசாண்டல் ட்ரில்லிங் மிஷினை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹோல்ஸ் போட்டு அதன் வழியாக பைப் வந்து உள்ளே விட்டு, ஸோ அந்த பைப் வழியாக அவங்கள வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளான்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பிளான் ஏவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மண்ணின் அகலம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ எந்த அளவுக்கு வந்து மண் சரி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மீட்டர். ஸோ இந்த 60 மீட்டர் வந்து கடந்து நம்ம வந்து போயிட்டோம், பைப் வந்து உள்ளே தள்ளிட்டோம் அப்படின்னா அந்த பைப் வழியாக அவங்க வந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளான் ஏவை பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது நடந்த சோகமான விஷயமே என்ன அப்படின்னு அந்த ஆகர் மிஷினோட பிளேடு, ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து உடஞ்சிக்குது. ட்ரில் பண்ணி ட்ரில் பண்ணி தான் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே போகும். ஸோ அப்படி ட்ரில் பண்ணி ட்ரில் பண்ணி உள்ளே போகிற அந்த ஆகர் மிஷினோட பிளேடே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உடச்சிக்கிச்சு. ஸோ இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்க கம்பிகள்லாம் வந்து இருக்கிறதுனால, ஸோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து போக முடியல. ஸோ இப்படி இருக்கும்போது ஆகர் மிஷினோட பிளேடு வந்து உடஞ்சிச்சு. அந்த பிளேடு உடஞ்ச பிளேடு வெளியில் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி அதுவே பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து நமக்கு வந்து டைமிங் வந்து டிலே பண்ணிச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆகர் மிஷினோட பிளேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் எடுத்துட்டாங்க. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தற்போது நிலவரப்படி எந்த அளவுக்கு வந்து ட்ரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 11 மீட்டர் வந்து ட்ரில் பண்ணால் போதும் நம்ம வந்து அந்த ஒர்க்கர்ஸை வந்து ரீச் பண்ணிடலான்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்ரில் பண்ணிட்டாங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மீட்டர்ஸ் பக்கம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ட்ரில் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 லிருந்து 11 மீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து ட்ரில் பண்ண முடியல. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து இக்கட்டாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பிளான் ஏ வந்து இந்த பக்கம் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிளான் பி அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸை பார்த்திங்கன்னா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டாப்லேருந்து ட்ரில் பண்ணுறதுக்கு, எப்படி வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து போர் போகிறதுக்கு வந்து பைப் வந்து எடுத்து வந்து அடுத்தடுத்து வந்து மண்ணுக்குள்ளே வந்து சொரிவினே போவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ட்ரில்லிங் மிஷின் ஆகர் அப்படின்ற இன்னொரு ட்ரில்லிங் மிஷினை பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொண்டு போகிறாங்க. இது வந்து ஹரிசாண்டல் ட்ரில்லிங் மிஷின், இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ட்ரில்லிங் மிஷின். மேலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து பைப்பை வந்து இறக்கி நிற்கிறாங்க. ஸோ மேலேருந்து ஒட்டுமொத்த ஆழம் அப்படின்னு பார்க்கும்போது 81 மீட்ரு. ஸோ 81 மீட்டரில் இது வரைக்கும் எத்தனை மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இறக்கிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 31 மீட்டர் வரைக்கும் இறக்கிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பைப்ஸ் வந்து உள்ளே போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கீழே வந்து ட்ரில் பண்ணணும். ஸோ இதில் இருக்கிற சவாலான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலவரப்படி மழை வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து உள்ள மாட்டதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மலையுடைய அந்த ஹார்ட்னஸ், அந்த மலை
மண்கள் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா வந்து தட்டு வந்து இடித்து வந்து உளுந்து போச்சு. இவங்க ட்ரில் பண்ணுறாங்கன்றப்போ ஸோ அந்த வைப்ரேஷனுக்கு இன்னும் வந்து பெரிய அளவிலான நிலச்சரிவு வந்து ஏற்படலாம் அப்படின்ற அந்த ஒரு பயத்திலே தான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பொறுமையாக செய்கிறாங்க. ஸோ ட்ரில் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சு சாதாரணமாக வந்து வச்சு அடித்து பிடிச்சிடலாம். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டு ஒரு பெரிய வந்து ஸ்டீலை வந்து ட்ரில் பண்ணணும் நினச்சோம்னா வந்து ட்ரில்லிங் மிஷினை எடுத்து வச்சு ப்ரெஸ் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து எக்கச்சக்க ப்ரெஷர் கொடுத்து ஈஸியாக வந்து அவங்களால வந்து ட்ரில் பண்ண முடியும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஏன் செய்யலை அப்படின்னா அவங்க வந்து ட்ரில் பண்ணும்போது பொறுமையாக செய்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பாறைகள் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான பிளேஸ் அப்படின்றனால ஒரு மலைப்பகுதி அப்படின்றனால நம்ம வந்து ட்ரில் பண்ணும்போது அது பாறையில் போய் வந்து குடையும் போது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான வைப்ரேஷன் வந்து இருக்கும். அந்த வைப்ரேஷனால் உள்ளே வந்து மண் அப்படியே மூடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படியே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பொறுமையாக செய்யலாம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து கைப்பற்றிருக்காங்க. ஸோ பின்பற்றிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து ட்ரில் போட்டுருக்குறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா ட்ரில் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளான் ஏ, இது பார்த்தீங்கன்னா பிளான் பி. ஸோ ரெண்டு பிளான்ஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். பிளான் ஏலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 11 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இல்லை. பட் என்ன அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து அந்த இரும்பு கம்பிகள் வந்து இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிளான் பியில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து நல்லா பெரிய பெரிய ராட்சச குழாய்களை வந்து இறக்க போகிறாங்க. ஸோ 3 பைப்ஸ் வந்து இறக்கிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய இராணுவ வீரர்களை வச்சு மேனவலாக வந்து ட்ரில் பண்ண போகிறதான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா மண் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸோடைய உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்படும் சொல்லிட்டு மேனவலாக ட்ரில் பண்ணலாம் இராணுவ வீரர்களை வச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆழம் போன பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேனுவல் ட்ரில்லிங் அப்படின்ற விஷயத்தை வந்து பின்பற்ற போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே வேகத்தில் போனாங்க அப்படின்னா 1 or 2 days இல்லை அப்படின்னா நாளைக்கு மார்னிங் கூட வந்து மீட்டுருவாங்க. ஸோ 11 மீட்டர்ன்றது பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து தெரியல. பட் ஏதோ ஒரு கொஞ்சம் வந்து நமக்கு டிலே ஆகுது அப்படின்றப்போ நம்ம எல்லோரும் வந்து பொறுத்துதான் போகணும். நமக்கு வந்து இன்னும் 1 வாரம் கூட ஆகட்டும், ஆனால் அந்த 41 ஒர்க்கர்ஸ் பத்திரமாக வெளியில் வந்தால் போதும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா என்னுடைய எண்ணமாக இருக்குது. இந்த வீடியோ அப்படி தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் பிரச்சனை கீப் சப்போர்ட்.